ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபோரோகார்ட் இன்னேலர், ஃபோரோகார்ட் சிரப், ஃபோரோகார்ட் ரோட்டோகேப்ஸ், ஃபோரோகார்ட் ரெஸ்பிரேட்டரி சொல்யூஷன், ரெஸ்புல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது ரெண்டே ரெண்டு கெமிக்கல் தான். அதுதான் ஃபார்மோட்ரால் ப்ளஸ் புடிசோனைட். இந்த ரெண்டு கெமிக்கலும் சேர்ந்து தான் ஃபோரோகார்ட் மருந்தை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த மருந்து எதற்காக வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன பயன்கள் இருக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து இந்த மருந்து பாதுகாக்குது, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுக்கலாம், என்ன ஏஜில் இருக்கிறவங்க இந்த மருந்து எடுத்துக்கலாம் என்பதையும், இந்த மருந்து எப்போ எடுக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கணும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தில் ரெண்டு வகையான கெமிக்கல்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள்பட்ட ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடுதலில் சிரமப்படக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நுரையீரலில் அடைப்பு ஏற்பட்டிருக்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க, மூச்சு விடாமல் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மருந்தை கொடுத்து அவங்க ஈஸியாக சுவாசிக்க, அவங்க சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அடைப்பு மற்றும் நோய் தொற்று கிருமிகளை சாவடித்து அவங்களுக்கு ஈஸியாக காற்று நுரையீரலுக்கு போக இந்த மருந்து வந்து வழிவகை செய்யுது. ஸோ இதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, எப்படி நுரையீரல் வந்து ஃப்ரீ பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து சிரப்பாக இருந்தாலும் சரி, இன்னேலராக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டோ கேப்ஸாக இருந்தாலும் சரி, இது எடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் நோய் தொற்று கிருமிகள், அந்த நோய் தொற்று கிருமிகளில் தான் சுவாச பாதையில் வந்து அடைப்பு மற்றும் நுரையீரலில் வந்து அடைப்பு ஏற்படுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகளையும் இது வந்து சாவடிக்குது. இது மட்டும் இல்லாமல் சுவாச பாதையில் நோய் தொற்று கிருமிகளால் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்துட்டு சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா, சுவாச பாதையை வந்துட்டு சின்னதாக்கிடும். ஸோ அப்படி சின்னதாக்குறதுனால காற்று வந்து நுரையீரலுக்குன்னு வந்து சீக்கிரமாக போகாது, அடைப்பு ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், ஆஸ்துமா நோய் ஏற்படும். ஸோ இதனால் இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு வகையான மருந்து உள்ளே போயிட்டு அந்த சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சுரக்கிறத கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல சுவாச பாதையை வந்து விரிவடைய செய்யுது. அந்த இடத்துல இருக்கிற நோய் தொற்று கிருமிகளையும் சாவடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நுரையீரலுக்கு வந்து ஈஸியாக காத்து போகுது. அதே மாதிரி நுரையீரல் உள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் இது வந்து சரி செய்யுது. ஸோ இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம சுவாச பாதையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை சாவடித்து ஈஸியாக நாம் சுவாசிக்க வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சுவாச பாதையில் சுரக்கக்கூடிய சில கெமிக்கலை ஸ்டாப் பண்ணி சுவாச பாதையில் இருக்கக்கூடிய தசைகளை தளர்வடை செஞ்சு நல்லா ஓப்பன் பண்ணுறதுனால காற்று வந்துட்டு ஈஸியாக உள்ளே போகுது, ஈஸியாக வெளியே வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லாங் டர்மில் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக மூச்சு விட, ஈஸியாக சுவாசிக்க இந்த மருந்து வந்துட்டு உதவி செய்யுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கலாம். எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க இந்த மருந்து எடுத்துக்கிறது சேஃப் இல்லை. ஏன்னா இந்த மருந்தில் வந்து தூக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆல்கஹால் இருக்கிறதுனால இந்த மருந்தில் வந்து வேறு விதமான பக்க விளைவுகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மருந்து வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்கக்கூடாது, உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். உங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய டோசேஜ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களாக இந்த மருந்து எடுத்தீங்கன்னா பக்க விளைவுகள் வந்துட்டு வரும்போது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, தொண்டையில் வந்துட்டு வலி, அதே மாதிரி சுவாச பாதையில் வந்துட்டு வேறு வகையான நோய் தொற்று கிருமிகளை உண்டு பண்ணுதல், இரும்பல் வருதல், வாயில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துதல், தலைவலியை ஏற்படுத்தல், வாய்ஸ் நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்துட்டு சரியாக வராமல் தொண்டை கட்டுதல், இதய துடிப்பு அதிகரித்தல், அதுக்கப்புறம் எலும்பு மற்றும் மூட்டுகளில் ஜாயிண்டில் வந்துட்டு ஜாயிண்ட் பெயின், வலியை வந்து உண்டு பண்ணுதல், வைரஸ் தொற்று ஏற்படுதல், மார்பகங்களில் வலி ஏற்படுதல், உடம்புல வந்துட்டு ஒரு நடுக்கம் ஏற்படுதல், கவலை, டயர்ட்னஸ், அசதி, முதுகுவலி, தலைவலி, சுவாச பாதையில் தொற்று ஏற்படுதல்,
அஜீரண கோளாறு ஏற்படுதல், வயிற்று வலி ஏற்படுதல், வாயில அதிகப்படியான உமிழ் நீர் வந்து சுரக்குதல், கை கால்கள்ல தசை பிடிப்பு, இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களா வேற எதுவும் மாற்று மருந்து எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எதுக்காக இது பயன்படுது, இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.